BTM Jack Mackerel. Yum! BTM Jack Mackerel. Cooked fish with omega-3 rich tin fish curry in three flavors. BTM Jack Mackerel. Taste natural. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் இலங்கை தொடர்பாக புதிய பிரேரணை எதிர்வரும் 28ஆம் தேதி விவாதத்துக்கும் வாக்கெடுப்புக்கும் முன்வைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொடர்பாக தயாரிக்கப்படக்கூடிய புதிய பிரேரணை 28ஆம் தேதி இறுதி சமர்ப்பணத்திற்கு வரும் வரை அங்கத்துவ நாடுகளின் விருப்பு வெறுப்புகள் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப மாறி மாறி திருத்தங்களுக்கு உள்ளாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை மீதான மனித உரிமை மீறல்கள் குற்றச்சாட்டுகள் இதற்கு முந்தைய பிரேரணையில் முன்வைக்கப்பட்ட பரிந்துரைகள் நிறைவேற்றப்படாமை அண்மைக்கால மனித உரிமை மீறல்கள் பலவந்தமான கைதுகள் போன்றவற்றின் அடிப்படையில் புதிய பிரேரணை தயாரிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 51வது அமர்வு சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரில் நடைபெறுகிறது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் பேரவையின் 51வது கூட்டத்தொடர் இம்மாதம் 12ஆம் தேதி முதல் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி வரை ஜெனீவாவில் நடைபெறவுள்ளது. இதேவேளை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் 51வது அமர்வில் பங்கேற்பதாக அரசாங்கத்தின் சார்பில் அமைச்சர்களான அலிசப்ரி மற்றும் விஜயதாச ராஜபக்ஷ ஆகியோர் ஏற்கனவே ஜெனீவா சென்று அங்கு கலந்துரையாடல்களில் ஈடுபட்டுள்ளனர். அத்துடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களான முஜிபுர் ரஹ்மான், காவிந்த ஜெயவர்தன மற்றும் சட்டத்தரணி எரந்த வெளியங்கா ஆகியோர் ஜெனீவா சென்றுள்ளனர். மேலும் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை அமர்வுகளில் கலந்து கொள்வதற்காக இலங்கையிலிருந்தும் தமிழ் அரசியல் தலைமைகள் சிலரும் ஜெனீவா சென்றடைந்துள்ளனர். இம்முறை நடைபெறும் ஜெனீவா அமர்வில் இலங்கை அரசாங்கம் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் மனித உரிமைகள் நெருக்கடியினையும் சந்திக்க வேண்டிய நிலைக்கு உள்ளாகியுள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.